ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்கள் தமிழ்நாடு பாய்ஸ், கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணுறது மூலமாக எப்படி ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணால் காசு ஏறும், அது பட் என்ன பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு ஏறிடும். ஸோ அதில் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த ஆப் ஏற்றிங்க, ஸ்லைடு ஏன் ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிங்க. இது கன்ஃபார்ம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், டேட்டா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே ஜாயின் ஸ்லைடு, அப்புறம் ஸ்டார்ட் வித் ஃபேஸ்புக், ஐ ஆல்ரெடி ஹேவ் ஸ்லைட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இது கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ நான் வச்சிடல, அதனால் நான் இப்போ ஜாயின் ஸ்லைட் கொடுக்குறேன். ஸோ இமெயில் கேட்குது, நான் இப்போ இமெயில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஃபோன் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்குது. இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நான் உள்ளே போக முடியும். ஸோ நான் இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், இந்தியா கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்குது, நான் இந்தியா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்களோ அந்த நாடு இருக்கீங்களோ அந்த நாடு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நான் இந்தியா கொடுத்துட்டு இப்போ என் நம்பர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபுல்லாக சைனப் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம நம்பருக்கு நம்ம நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. நான் இப்போ கீழே காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் என் மெசேஜ். அந்த நம்பரை நான் காப்பி பண்ண தேவையில்லை, நீங்கள் இதே வேறு நம்பர் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபோன்லேயே அந்த சிம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம நம்பர் கூட அடிக்க தேவையில்லை. இப்போ இல்லாமல் நீங்கள் அந்த சிம் கார்டை பார்த்திங்கன்னா வேறு ஃபோனில் போட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் பார்த்து தான் டைப் அடிக்க முடியும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. ஸோ நீங்கள் டைப் அடிச்சுட்டு டன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் லொக்கேஷன், அப்புறம் கேலா பாயான்னு கேட்கும். ஸோ நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் என் நேம் டைப் பண்ணுறேன், அடுத்து பாயின் மெயில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்களோ அந்த தேதியை கரெக்டாக கொடுத்துருங்க. நான் நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் என் டேட்டே கொடுக்குறேன். அடுத்த லொக்கேஷன் கேட்குது, இந்தியாவில் நான் எங்கே இருக்கேன்னு கேட்குது. ஸோ நான் தமிழ்நாடு கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்டேன். பட் டைம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பிடிக்குமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, புக்ஸ் பிடிக்குமா, இல்லை சிட்டி டைம் அவுட்டு, ஃபுட்டு, ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி, நிறையா இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இதெல்லாம் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணும்போது நியூஸ்லாம் வரும். ஸோ அந்த நியூஸ்லாம் செலக்ட் எந்த மாதிரி நியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு ஆப்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், டாலிவுட், இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டன் கொடுக்குறேன். இல்லை செலக்ட் ஆல், நீங்கள் செலக்ட் ஆல் கொடுக்கு வேணும்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா எல்லா அதுக்கு தகுந்த மாதிரியும் விளம்பரம் வரும். ஸோ நீங்கள் இல்லை பர்டிகுலராக எனக்கு கேம்ஸ் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் செலக்ட் பண்ணி அது அந்த விளம்பரம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் ஜீரோவில் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, அப்புறம் வேறு என்ன, நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம போயிட்டு இமெயிலை நம்ம வெரிஃபை பண்ணாமல் விட்டுறக்கூடாது.
நீங்கள் இமெயிலில் போயிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் இமெயில் போயே காமிச்சிட்றேன். ஸோ அந்த இமெயில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டீம் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்பாக்ஸ் வந்திருக்கும், நம்ம இமெயிலில் போயிட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் பை கிளிக்கிங் ஹியர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூசி ப்ரௌசர் இல்லைனா க்ரோம் இல்லைனா சாதா ப்ரௌசர் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வெரிஃபை பண்ணலாம், அப்புறமா வெரிஃபை பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு ஆப்பு. ஸோ இப்போ வச்சு நம்ம ஏர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு அன்லாக் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு திருப்பி அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரம்லாம் வரும். ஸோ அந்த விளம்பரம் வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஈஸியாக நம்ம அன்லாக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக காசு ஏறிடும். அது ஒன்று அது இதில் ஒரு அட்வான்ஸ் அது தான். ஸோ நீங்கள் என்னடா பேலன்ஸ் ஏற மாட்டேது அப்படின்னு நினைக்கிறனா கொஞ்சம் டைம் எடுக்கும் பேலன்ஸ் ஏறுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் விளம்பரம் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளம்பரம் வரணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு காசு ஏறணுன்னா டக்குன்னு இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா மேலே தூக்கி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய காசு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 0.05 பைசா ஏறும். ஸோ நீங்கள் 20 தட்டி அன்லாக் பண்ணிங்கன்னா 1 ரூபா ஏறும். ஸோ இதே நீங்கள் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா 0.1 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 0.10 மாறும். அதுக்கப்புறம் 0.15 வரையும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விளம்பரம் வரையும் வரை வெயிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஏறி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணது. இன்னும் இப்போ அன்லாக் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னும் வேலை காசு ஏறல. ஸோ லேட்டாக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.15 பைசா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ரீசார்ஜாக ஏற்றிக்கிறதுக்கு இந்த கெட் ரிவார்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா மினிமம் இருக்கணும். 50 ரூபா இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 50 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஆனால் 50 ரூபா மினிமம். அதாவது 20 ரூபா 10 ரூபா இருந்தால் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது, 50 ரூபா இருந்தால் தான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போனதுக்கப்புறம் நம்ம இது கேட்பாங்க, நெட்ஒர்க் ஆப்ரேட்டர், அதாவது நம்ம ஏர்டெல் என்ன நெட்ஒர்க்கில் இருக்கோன்னு கேட்போம். ஏர்டெல், வோடஃபோன், அது எதுவும் என்னமோ கிளிக் பண்ணிட்டு 50 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ 50 ரூபா 100 ரூபா அதுமாரி கிளிக் பண்ணிட்டு நம்ம ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். இப்போ எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்க வசதி வரமாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்த்திங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.